வணக்கம், இது சிக்னல் ஜென்ரேட்டர். டிசம்பர் 14th மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ரீன் கலரில் பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3445 வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டாப் லாஸ் 3436, டார்கெட் 1, டார்கெட் 2. ஸோ இப்போ டார்கெட் 1 கிட்டக்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட் 2 வந்து 62, இங்கே பார்த்தீங்கன்னா 59 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி இருக்கும்னு காட்டுறக்காண்டி ஜஸ்ட் ஓப்பனிங்கில் இது வந்து காட்டணும். இது டிசம்பர் 14th ஓப்பனிங். ஸோ நம்ம வந்து இப்போ டிசம்பர் 13th என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 13th பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஒரு 9:15 அப்புறமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு 3447. அந்த 47 வந்த செல் கால் ஒரு 9:25 அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகலை. மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கி டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ஸில் கால்ஸ் வந்து சொல்லும், வாங்கலாமா விற்கலாமா. அதே செல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும், பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வந்துருக்கும். டார்கெட்ஸ் என்னென்ன இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து சொல்லும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்களே வந்து ஓனாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இது செக் பண்ணலாம். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா 8:35 அப்புறமா வந்திருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு ரெட்லேருந்து க்ரீனாக. 3456 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 66 வரைக்கும் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக பைக் காலில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு. செல் கால் 8:10 அப்புறம் நைட்டு வந்து வந்திருக்கு. ஸோ 3442. ஸோ இந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி நல்லாவே ரீச் ஆயிருக்கு. ஸோ இதிலேயே நம்மளால் ஈஸியாக 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக் கால், பட் மேலே பிரேக் அவுட் ஆகல. ஸோ ப்ரீவியஸ் போகலாம். ஸோ செல் கால் வந்திருக்கு 44. 44 செல் கால், இங்கே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 52 சொல்லி வந்திருக்கு. ஸோ 52 ஸ்டாப் லாஸ்ன்றனால 8 பாயிண்ட்ல சுவிட்ச் ஓவர் ஆயிருப்பீங்க. அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக் கால். ஸோ அந்த பைக் கால் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகலன்றனால விட்டுருப்போம். அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால். செல் காலில் பார்த்தீங்க அப்படின்னா 49, பட் டார்கெட்ஸ் ரீச் ஆகலை, மறுபடியும் சுவிச் ஓவர் தான் நடந்திருக்கு 8 பாயிண்ட்ல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 8 பாயிண்ட்ஸ் வந்து சுவிட்ச் ஓவர் நடந்திருக்கு. 2 என்ட்ரிஸ் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகாதனால மிஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருந்துச்சு. அந்த மார்க்கெட்லேயும் நம்ம இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரீவியஸ் இது பார்க்கலாம். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 520 அங்கே பைக் கால் வந்திருக்கு 3440, மறுபடியும் மார்க்கெட் நல்லா ரீச் ஆயிருக்கு மேலே வந்து. அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் வந்திருக்கு 3437, மறுபடியும் மார்க்கெட் 24 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதையும் வந்து நமக்கு நோட் பண்ணி சொல்லும். ஸோ அந்த எண்ட் அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுனாலே போதும், நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் நடந்தாலும் 8 பாயிண்ட்ல வந்து சுவிட்ச் ஓவர் நடக்கும். ஸோ அதில் நம்மளால் ஈஸியாகவே வந்து டார்கெட்ஸை ஏர்ன் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரேட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ பை பண்ண சொல்லுதா செல் பண்ண சொல்லுதா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் வந்து டெய்லி இதை வச்சு ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.